ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தகவல் விதைகள் சேனல் உங்களை அன்போடு தான் வரவேற்கிறேன். நீங்கள் நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஆந்திரப்பிரதேசத்தில் விஷா கேஸ் லீக் ஆனால் நிறைய பேர் இறந்துருக்காங்க, நிறைய பேர் மயக்கம் அடைஞ்சிக்கிறாங்க. அது என்ன மாதிரி கேஸ், எதனால் மக்கள் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா 1961 இந்துஸ்தான் பாலிமர் வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1978 யூபி தொழில் குழுமம் வந்து மெயின்டைன் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1997 கொரிய நாடு வந்து எல்ஜி வந்து இந்துஸ்தான் பாலிமர்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஷாக் எல்ஜி பாலிமர்னு சொல்லி இந்த கம்பெனியை பெயர் மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் என்ன மாதிரி கேஸ் வந்துருந்துச்சிங்கன்னா, ஸ்டெர்லைன் வந்து ஒரு விதமான கேஸ்னால தான் இங்கே பாதிப்படைஞ்சு சொல்கிறாங்க. ஸ்டெர்லைன்னா அதை பற்றி கெமிக்கல் பற்றி நான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை எப்படி பின்னாடி பேக்ரவுண்டில் வீடியோஸ் போகும் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டெர்லைட்னால் கடலை சூழ் வந்து கலர்த்தன்மையிலான ஒரு லிக்விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமபிள், மேக்ஸிமம் வந்து ஃபைபர் கிளாஸு, ரப்பரு, அப்புறம் பெயிண்ட்ஸில், பவர் டப்பு, டென்டல் இதுக்கு நிறையா பிளாஸ்டிக்குள்ள யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த போட்டு செய்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. யூஎஸில் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெர்லைன் வந்து பிளாஸ்டிக் இருக்கிறதுனால சிகரெட்டு பேன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டெர்லைனால் கண்வலி, முதுகுவலி இது தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. நரம்பு மண்டலம் பாதிப்படையும், தலைவலி வரும், வாந்தி வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பேறியாக இருக்கும், அப்புறம் வந்து கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். அதுக்கப்புறம் கண், மூக்கு, தொண்டை பாதிப்படையும். இதுவும் இது ஸ்டெர்லைன் வந்து ரொம்ப நாளாக லாங் டைமாக இருந்துச்சுன்னா அது பிரெயின் டேமேஜ் ஆகும், கிட்னி ஃபெயிலியர் ஆகும், லிவர் டேமேஜ் ஆகிடும், பிளாஸ்டிகமாக வரக்கூடும், அதுக்கப்புறம் காது கேட்காமலும் போகும். இன்றைக்கி விஷவாயு தாக்குதலால் ஸ்டெரைன் என்ற கேள்வி பற்றி தெரிஞ்சிருப்போம். ஸ்டெரைன்னால என்ன மக்களுக்கு பாதிப்பு வரும், உடல்நிலை என்ன மாற்றம் வரும் என்று தெரிஞ்சிருப்போம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா தக்க பாதுகாப்புடன் செயல்பட வேணும். முன்னெச்சரிக்கையோட பாதுகாப்புடன் செயல்பட்டாங்கன்னா மக்களுக்கும் நல்லது, கம்பெனிக்கும் நல்லது. இனி ஒரு காலகட்டத்திலாவது இந்த மாதிரி தவறுகள் வராமல் இருக்கும் நாம் எச்சரிக்கையோடு இருப்போம். நன்றி, வணக்கம்.